நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தறிவை பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் வெரி லாங் டைம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம ஐந்தறிவு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம ஐந்தறிவில் போய் பார்க்கலாம். சரிங்களா, குற்றாலத்துலேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர்ஸில் நமக்கு வந்து 5 ஃபால்ஸ் வந்துடும். மதுரையிலேருந்து நம்ம ஐந்தறிவுக்கு வந்து 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும். நம்ம ஐந்தறிவு போகிற வழியில் போட் ஹவுஸ்லாம் பார்க்கலாம். சீசன் டேத்தில் போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட வித்தியாசமான பறவைகளை வந்து நம்ம இந்த குளத்தில் பார்க்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போட்டிங்கில். ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். போகும்போது இரண்டு பக்கமும் மரங்கள், ஏகப்பட்ட மரங்கள், அப்புறம் ரொம்ப குளுமையாக இருக்கும். போகும்போது சீசன் டேத்தில் போனோன்னா ரொம்பவே இயற்கையை ரசித்து கொண்டே போகலாம். உள்ளார வந்துட்டோம். ஏகப்பட்ட மூலிகை பொருட்களை வந்து நம்ம ஐந்தறிவில் பார்க்கலாம். இந்த மூலிகை பொருட்கள் வந்து சரும நோய்களை குணமாக்கக்கூடியது. மேலும் ஏகப்பட்ட குரங்குகளை வந்து நம்ம ஐந்தறிவில் பார்க்கலாம். இதோடைய சேட்டைகளை வந்து கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஐந்தறிவில் வந்து சீயக்காய், சோப்பு, ஷாம்பு, சோப்பு பவுட்ரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. போர்டு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஃபால்ஸ்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஏன் 5 ஃபால்ஸ் அப்படின்னு பேர் இருந்ததுன்னா, ஆண்கள் குளிக்கக்கூடிய பகுதியில் வந்து 3 அருவிகள் உள்ளது, பெண்கள் குளிக்கக்கூடிய ஏரியாவில் வந்து 2 அருவிகள் உள்ளது. ஸோ டோட்டலாக 5 ஃபால்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த நேம் வந்தது. இங்கே வந்து வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் ஏகப்பட்ட பேர் 2-3 நாள் தங்கி இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன் டேத்தில் வந்து போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக ஜூன் மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். கிட்ஸ் பாருங்கள், ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் தான் நம்ம சீசன் டைம்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து மே மந்த் எண்டிலே நம்மளுக்கு வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். குற்றாலத்தில் வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட தனியார் விடுதிகள் உள்ளது. குளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிப்ஸ்லாம் வாங்கிட்டு விட்டு போனோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏகப்பட்ட மக்கள் இங்கே வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பழத்தோட்ட அருவி, புலி அருவி, நியர்பை வந்து சரௌண்டிங்ஸ்லேயே கிட்டத்தட்ட 9 அருவி இருக்குது. அப்புறம் வந்து நம்ம குற்றாலம் வந்து ஐந்தருவி சரௌண்டிங்ஸில் வந்து ஏகப்பட்ட பல வகைகள் பார்க்கலாம். இந்த மலைகளில் விளையக்கூடிய பழங்கள் இதெல்லாம் நம்ம வந்து வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய பழங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு பொருளுமே யுனிக் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வித்தியாசமான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.